செய்யற வேலையை ஒழுங்காக செஞ்சால் நீங்கள் என்ன கடவு பண்ணாலும் அது. ஃபிஷ் மீட் அப்படின்னாலே அது கடல் உணவுகள் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். திருச்சியில் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ண முடியாது, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ வெயிட் பண்ணும்போது உங்கள் கடை நம்ம தெரிஞ்சு, அது மட்டும் இல்லாமல் அஜித் ரோஷன் அவங்க அப்பா கூட சொல்லியிருந்தாராம், இந்த கடைக்கு போய் நீ சாப்பிட்டு போகிற சென்னை போகணும்னு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தான் ட்ரை பண்ண வந்திருக்கோம். நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க, சூப்பராக அந்த குக் பண்ணுறத பற்றி வேற லெவல் இருக்குது. அது நான் வந்து இந்த குக்கிங் செட் எல்லாமே எடுத்துட்டேன், வேற வேற மாதிரி இருந்தது பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ தெரிஞ்சேன்.
அவர் ரொம்ப ஆசைப்பட்டாரு. வீடியோவில் பார்த்துட்டு அவங்க ஹஸ்டில் வந்தார். ஸோ அவரும் சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் வந்தாங்க. சைலண்டாக கார்லேயே உட்காந்து சாப்பிட்றாங்க. நல்லா நல்லது பண்ணுறோம், நல்லது கிடைக்கும் கண்டிப்பாக. அதுதான் நன்றி நன்றி. ஸோ கைஸ், ஒரு பிக் சீ ஃபுட் ஃபீஸ்ட் வந்து நம்ம இப்போ இங்கே பார்க்குறோம். என்ன அப்படின்னா, எல்லாமே வாங்கிடுன்னு பார்க்காதீங்க, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம், ஏன்னா எல்லா ஐட்டமும் சாப்பிட முடியாது அப்படினால கொஞ்சம் கொஞ்சம் ப்ரோட்ட சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். என்னென்னு சொல்லிடுறேன். சொரா புட்டு, நெத்திலி மீன், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எலிப்பூச்சி சாண்ட் கிராப்னு சொல்லுவாங்கல்ல, மணல் நண்டு அப்படிம்பாங்களாம், இங்கே நடுவில் நண்டு இருக்குது. தென் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரான், இது வந்து கடம்பா ஸ்குவிட்டு, இது வந்து வஞ்சரம் மீன். தென் இது வந்து பார்த்திங்கன்னா ஐல மீன். நெக்ஸ்ட் இது வந்து சங்குகறி, இது கவளை மீன், கவளை மீன் குழம்பு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து அன்லிமிட்டட், 50 ருபீஸ்க்கு வந்து இந்த ரைஸ் கொடுத்துருவாங்க, ரைஸ் இந்த ஐட்டம்ஸ் இருக்கும், தென் குழம்பு கொடுத்துருவாங்க 50 ருபீஸ். மீன் குழம்பு மட்டும் இல்லாமல் கருவாட்டு குழம்பு கூட உங்கள்கிட்ட அவைலபிள் இருக்குது. தகவலும் சாப்பிடுவேன், ரொம்ப க்ரௌட் வந்துட்டு இருக்கு அதிகமாக. ஃபஸ்ட்டு வந்து சைடிஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நான். எனக்கு செம்ம டெம்டிங்காக இருக்குது, எனக்கு சீ ஃபுட்ஸ்னால எனக்கு எப்போ ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஒரு எஸ்பெஷலியாக ஒரு தனியாக ஒரு கடை இருக்குல்ல, அப்படிங்கிறப்போ அது வேறு லெவல் தான். சொரா புட்லேருந்து ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு. அது செம்ம சாஃப்டாக இருக்குது, நல்லா ஓகே வா. அந்த மீட், அந்த ஃபிஷ் மீட்டோட ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குது, நல்லா சூப்பராக போட்டு நல்லா ஒரு அந்த மாதிரி பொல பல பலன்னு கொட்டும்ல அந்த மாதிரி போட்டுருக்கு. கையில் பாருங்க, ஒட்டவே இல்லை, அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ் இதில். செம்மையாக சாப்பிட்றதுக்கு பா, லைட்டாக அந்த பெப்பரை போட்டு தான் செஞ்சுருப்பான்னு நினைக்கிறேன். சில்லி இல்லை, பெப்பரு, பெப்பரோட ஸ்மெல்லு, காரம் பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. எலிப்பூச்சி தான் இருக்கும், அது நேமே புதுசாக இருக்குது, டிஃப்ரெண்ட் ஜந்து மாதிரி இருக்காது. நல்ல ஒரு கிரன்ச்சினஸ்ஸாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. எலிப்பூச்சி அப்படின்னு சொன்னாங்க, மணல் நண்டு இதே இருக்கும் போல. இட்லி மீன், கொஞ்சம் இப்படி காரணம் பக்கத்தில் வந்துட்டு போ. நல்லா ஒரு சூப்பராக, நல்லா ஒரு ஜூஸியாக இருக்குது, ஃப்ளேவர் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக புளிப்பு இருக்குது இதில் சாப்பிட்றப்ப. ரியலி ரியலி சூப்பர். ப்ரான் அவங்க சரி மேக்கிங் சார்லாம் எடுத்து தான் வந்தேன். நல்லா ஒரு பெரிய சைஸ் ப்ரான்ஸாக நல்லா யூஸ் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறது எல்லாமே. ஓ ரியலி குட், அழுத்து மூஞ்சி நல்லா ரப்பர் மாதிரி இருக்கு, நல்லா ஒரு சூப்பர் மசாலா ஃபைனாக இருக்கு. ரொம்ப காரம் இந்த இதெல்லாமே அதிகமாக இல்லாமல் அவரேஜான மசாலா சும்மா சூப்பராக எடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஃபை. எதுவுமே இந்த ஆயிலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே மெயினாகவே இல்லை. இந்த டவா ஃப்ரை அப்படிங்கிற மாதிரி சொன்னார், அது மாதிரி தான் போல. ஆயிலுங்கிறது எதுலேயுமே இல்லை மேம், எதுவும் இங்கே பார்த்து இந்த ஃபுட்டை பார்த்தீங்கனாலும் தெரியும், இந்த ஆயிலுங்கிறது மேஜராக எந்த இடத்துலையுமே இல்லை. கடம்பா, கடம்பா வந்து சென்னை மத்தியான்ஸ் போனப்ப அங்கேயே பார்த்தோம், பட் நான் வாங்கிறதுக்கு ஸ்குட்டு
அதுக்குள்ள காலி ஆயிடுச்சு, நான் சாப்பிட முடியல. கறி மாதிரி மசாலா செம்ம உண்டு, சூப்பராக இருக்கு. எதுவுமே நான் ஓவர் மசாலாஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து எதுவுமே கிடையாது, எல்லாமே தேங்காய் மசாலா பர்ஃபெக்டாக ஆட் பண்ணிடலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஓ நண்டு வா, வீட்டில் இந்த மசாலா அவ்வளோ சூப்பராக இருக்கிறது, இந்த சென்டராக இருக்கும்ல அவ்வளோ ஜூசியாக இருக்கு சாப்பிடும் போது, வேற லெவல் தான். ஒன் ஆஃப் தி காஸ்ட்லிஸ் மீன் எஸ் அப்படி தானே, வஞ்சரம் ஃபிஷ்ஷு. ஒவ்வொரு தேவையான வெரைட்டி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, சைஸு ஃபிஷ் சைஸ் எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சைஸ் வச்சுருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் அப்படியே மாறும். லெமனை போட்டு லைட்டாக எடுத்துருவோம், வஞ்சரம் காஸ்ட்லிஸ் ஃபிஷ். அது ஒரு ஷேப் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கும்போது, அந்த கட் பண்ணியிருக்கிறது பாருங்க, அப்படியே ஒரு வேற மாதிரி இருக்குது, சூப்பராக. Then try the fish. Wow! Meat is செம்மையா வந்துருக்கு, சாப்பிட போது அப்படியே சூப்பரா அப்படியே ஏறுது கிருக்குதுன்னு. வேற மாதிரி ட்ரைங்கப்பா, லெமன் கொஞ்சம் அந்த புளிப்புக்கும் அதுக்கும் வேற மாதிரி இருக்கு சாப்பிட. ஓகே கவலை மீன் குழம்பு கவலை எப்போது இருக்குல்ல, அதனால ஈஸியா தெரியும் எப்போ நடக்கிறதா. தான் டேஸ்ட் ஃபிஷ் குழம்பு, எனக்கு இதெல்லாம் சாப்பிட்டோன்னா இதோட எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இதெல்லாம் செம்ம குட் மசாலா, ரொம்ப மசாலா எதுலையுமே ஆவரேஜ் மசாலா தான், அதிகம் மசாலா எதுலையுமே ஆட் பண்ணல, நல்லா ஃபைனாக நல்லா ஒரு ட்ரையாக இருக்கு. அந்த ஆயில் ஆயில் வந்து வெளியில் சுத்தமாகவே தெரில, சொன்னார் டவா ஃப்ரைனர், அதுக்கேற்ற மாதிரியே அந்த ஃபுல்லாக வந்து ஒரு ட்ரைனஸ் இருக்குது எல்லாத்துலேயுமே, அந்த ஆயில் மிதக்கிறது எக்ஸ்ட்ரா ஆயில் இருக்குது, அதனால நம்ம திகட்டுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஃபுல்லாக ட்ரை மசாலா வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த கவலை மீன் குழம்பு எடுத்துருவோம், செம்மையாக இருக்கு. வா, உள்ளே போகும்போதே இந்த மீட்டோட ஸ்மெல்லு, அந்த புளிப்பு ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது, வேற மாதிரி ஒரு மீன் குழம்பு. Really so good. Then fish food இருக்காங்க, ஃபிஷ் ட்ரை பண்ணி பார்ப்போம். அது அவங்க கொடுத்த ஃபிஷ். ஓ நோ, செம்மையா இருக்கு. ஃபிஷ் அந்த மசாலா ரியலி சோப்பு, திரும்ப திரும்ப சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரி வேற லெவல் இருக்கு. இன்னொன்று அந்த மீன் குழம்பு ஃபர்ஸ்ட் பைட் போச்சு இல்லை, அந்த பைட் ஒவ்வொரு பைட் போனதும் இப்படியே அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ ஒரு ஸ்வீட்னஸ், இந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது குழம்போடது. நான் கொஞ்சம் ரிச்சாலாம் குழம்பு எடுத்தோம்னா இன்னும் வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். என் ட்ரை இட் வா, வா வேற லெவல். நீங்கள் கொஞ்சம் ஃபிஷ் இந்த குழம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்தீங்க அப்படின்னா இது வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு, ரியலி ரியலி சோ குட் பா. ஸோ கைஸ், இந்த ஐல ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இந்த மீட்டு நீங்கள் உண்மையாக இந்த மாதிரி எதுவும் பார்த்ததே கிடையாது, இந்த பாரு உள்ளார மீட்டு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷு. நான் பார்த்தேன் அங்கே பிடிச்சிட்டு வராங்கள்ல, இங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சீசோறு, அங்கேருந்து அப்படியே பிடிச்சிட்டு வராங்க அவங்க, அப்படியே அது அப்படியே தான் அந்த கூடையோட கொண்டு வந்து வச்சு அதை அப்படியே நமக்கு வந்து குக் பண்ணி தராங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு குக்கிங் ஷாட் நான் தான் ஃபுல்லாகவே எடுத்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் வந்து வைக்கிறாங்கல்ல, வச்சு அவ்வளோ ட்ரையாகி அவ்வளோ சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன். அதே மாதிரி இந்த ஃபிஷ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் கூட அந்த ஆயில்லெஸ் எதுவுமே இல்லை, ஆ சாப்பிடும் போது மீட்டோட ஃப்ளேவரு ரியலி வேற மாதிரி இருக்கு. உண்மையாகவே எக்ஸ்ட்ரா மசாலாஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது, வேற ராவா இன்னும் மசாலாஸ் தேவையோ சூப்பராக ஆட் பண்ணி அவ்வளோ ஒரு ஃபைனாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம மீட்டு மீனோட சேர்த்து எடுத்து பார்ப்போம் வா, பர்ஃபெக்ட்.
சங்கு கறி பண்ணுமா? தக்காளி ஆனியன்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நான் சங்கு கறி சொல்லி நினைக்கிறேன். சங்கு கறி நட்டக்கறி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும்தான் இங்க இருக்க எல்லாத்துலயுமே மசாலாஸ் தெரியும், மற்ற இதுலயுமே மசாலாஸ் தெரியாது. அதனால ஒரு இது மாதிரி இருக்கும், தனித்தனியா இருக்கும் எல்லாமே. தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா ஒரு சாப்ஸ் பண்ணி ஒரு ஃப்ரைன் பண்ணி எடுத்துட்டு இதை போட்டு மற்றக்கறியை போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துருக்காங்க உள்ளதை ஏலி சூடாது சாப்பிட்றதுக்கு. ஸோ கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் சீ ஃபுட் ட்ரை. நம்ம மீனவன் உணவகத்தில் வேறு மாதிரி அந்த ஒரு அவங்க செஞ்ச ஃபுட் எல்லாமே வேறு ட்ரை, வேறு லெவல் ட்ரை. ஷாப் இருக்கிறத பார்த்துருப்பீங்க, இது ஒரு ஷாப் கிடையாது, அவங்க ஒரு வீடு தான். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி இருக்கும் எல்லாருமே குக் பண்ணுறாங்க, அக்கா அம்மா அந்த மாதிரி இருப்பாங்கள்ல அவங்களாமே தான் குக் பண்ணுறாங்க. ஒரு செம்ம ட்ரையாக இருந்தது வெளிச்சம் இருக்கிறது, ஒரு செம்ம ட்ரையாக இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுட் செஞ்சதுமே சரி, அவங்க நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு போதும் டேஸ்ட்டுமே சரி, ரியலிட்டி ஷோ ஃபுட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த ஆயிலெலாம் இல்லாமல் நல்லா ட்ரையாக சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ்லாம் அஃபோர்டபுள் தான், 50 ருபீஸ்க்கு வந்து அன்லிமிட்டட் மீல்ஸ் தராங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஃபிஷ்ஷு இந்த கடப்பா இதெல்லாம் வாங்கினீங்கன்னா 100 ருபீஸ், ஃபிஷ்ஷெலாம் வந்து சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஓகே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஷாப்போட லொக்கேஷனுனா டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பார்த்துங்க. தென் நெக்ஸ்ட் பார்க்கலாம். பைப்பின் பிளாக் தமிழ் ஆண்டு அஜித் ரோஷன்.